கொசு தீனுங்க இருக்கும் இருக்கும் இருந்தா வேலை அதிகம் ஆமாங்கண்ணா 800 ரூபாண்ணா ஒரு குவார்டர் பாட்டில் பாக்குறீங்களேண்ணா கஷ்டம் எப்படின்ட்டு குவார்டர் அளவு 250 ml அவ்வளோதாங்க சொல்லுங்க எதுவுமே தலையில் எதுவும் கட்டாம இது பண்ணாம போயிட்டு ஒரு பாட்டு வெட்டிட்டு இருக்கா தேனி இது கொத்திடாதா இல்லை கொத்தாதுங்கண்ணா கண்ணுல மூக்குல காதுல இந்த மாதிரி பூந்துக்குங்கண்ணா அது சிரமங்கண்ணா இப்போ தேன் அதிகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தானே பெருமை நான் கண்டுபிடிச்சதுல தேன் இருக்குது அப்படின்ட்டு ஆமாம்ல ஆமாங்க போலதான் ஆமாங்கண்ணா ஒரு லிட்டர் இருக்குமா ஒரு லிட்டர் இருக்காதுங்கண்ணா அரை பாட்டிலு கா பாட்டிலு இந்த மாதிரி தாங்கண்ணா கிடைக்கும் ஒரு 5-6 மரத்தை வெட்டினா தானே ஒரு குவார்டர் பாட்டில் கிடைக்கும் ஒரு குவார்டர் அளவுக்கு கிடைக்கும் பொந்து கீழேயும் போவோம் மேலேயும் போவோம் சைட்லேயும் போவோங்கண்ணா பொந்து எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி தேனை எடுக்கணுங்கண்ணா இப்போ நேராக மேலே போச்சுன்னா மேலே வரைக்கும் வெட்டி தாங்கண்ணா ஆகணும் கிளை உழுவுற மாதிரினா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு கிளைய அடியில் சாச்சி விட்டு தான் நான் வெட்டுவோம் மரத்தில் இருந்துச்சுன்னா போக போடுறது பாறையிலலாம் இருந்துச்சுன்னா அப்படியே கையத்தை கட்டி இறங்கணும்ண்ணா என்ன தேன் இருக்கா சரி அப்போ இறங்கு இல்லைண்ணா தேன் நிறைய இருக்குதுங்கண்ணா மரத்தை சாய்ச்சா தான் எடுக்க முடியும் எப்படி என்ன காரணம் மரம் நேரம் மேலே வரைக்கும் போகுதுண்ணா தேன் பொந்து ஆமாங்கண்ணா அதனால மரத்தை துண்டு போட்டால் தான் எடுக்க முடியும் மரத்தை வெட்டக்கூடாதுங்கண்ணா நாங்களும் வெட்ட மாட்டோம்ண்ணா துண்டா அதனால வேற மரம் பார்த்துக்கலாம் இந்த பாருங்க அங்கே பாருங்க ஈ பறக்குது பாருங்கண்ணா இங்கே ஆமாம் என்ன எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆமாண்ணா காஞ்ச மரத்தில் கீழே சாஞ்ச மரத்துலலாம் இருக்கும்ண்ணா ஆமாம் அதுக்கு தேவை பொந்து தானா யோ இருக்குது ஐயா மஞ்சளா இருக்கிறது பூங்காலுங்கண்ணா கருப்பா இருக்கிறது தேனுங்கண்ணா வந்து பாருண்ணா வேணா அண்ணா வந்து பிரேம் எடுத்துக்கணும் அண்ணா தள்ளி போனா ஏ தேனில் படுது ஏ தேனில் படுதியா இதெல்லாம் பொங்கல தான் வருது இது கையில வச்சிருண்ணா இல்ல அது வெயினா கையில தேன் இருக்கும் இது புழிஞ்சா வருமா ட்ரையா இருக்கிற மாதிரி அவ்வளோலாம் வராதுன்னா சும்மா சாப்பிட்றதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் காடு மேடெல்லாம் அலைஞ்சி அண்ணனும் பாவம் ரெண்டு பேரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களே இந்த பின்னாடி தான் நம்ம தேன் எடுத்தோம் இன்னும் இந்த ஈ பறக்கிறது உங்களுக்கு தெரியுது ஆனால் இந்த தேன் என்ன என்ன தேனுண்ணே இதானா கொசு தேன் இதெல்லாம் ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது தான் ஆமாம் இங்கே நில எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரேர் இந்த தேன் தாங்கண்ணா எடுத்து புளிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி புளிஞ்சு காமிங்க தேன் கிடைக்கிறது ரொம்ப நாக்கில் ஊற்றிட்டானா அந்த உழுது பார்த்தீங்களா சொட்டு சொட்டா ஒரு வெள்ள துணியில போட்டுதாங்கண்ணா புளிவோம் இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு இது பாருங்க தேன் ஊற்றுங்கண்ணா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக தாங்கண்ணா ஊற்றும் தேன் கொஞ்சம் கெட்டியாக தானே இருக்கும் மற்ற தேனை காட்டிலும் இது கொஞ்சம் கெட்டியாக தாங்கண்ணா இருக்கும் இந்த இருக்கிறத வாயில் போட்டு சொல்லிட்டு தேன் எடுத்துமே கை நக்கி தானே ஆகணும் அது இப்போ நக்கிறேன்